உங்க கேரியர் சக்சஸ்ஃபுல்லா மாற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? இதோ லேர்ன் இந்தியா அகாடமி நடத்தும் உங்கள் எதிர்காலத்திற்கான சக்சஸ்ஃபுல் கோர்சஸ் கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைன், வீடியோ VFX, UX கோர்சஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. For contact 9649-964912. New door number 108-109, second floor, Triplicane High Road, Triplicane, Chennai. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நாய் உலகத்திலேயே ரொம்பவும் நன்றியுள்ள ஒரு பிராணி அப்படின்னு சொன்னாக்க அது மிக நிச்சயமாக நாய் தான். அந்த நன்றிக்கு அடுத்த கட்டமாக அந்த நாய் காட்டக்கூடிய அந்த நன்றி, அந்த விசுவாசத்துக்கு இணையாகவோ அல்லது அதுக்கு அடுத்த இடத்துலையோ எந்த பிராணியையும் நம்ம வைக்கவே முடியாது. இறைவனுடைய படைப்பில் எல்லா படைப்புகளும் மிகவும் நேர்த்தியாக அற்புதமாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் மனிதர்களுக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த நாய் அப்படிங்கிற இந்த ஒரு பிராணி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு இணையாக எந்த ஒரு பிராணியும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இறைவனால் இந்த நாய் அப்படிங்கிற ஒரு ஒரு மிருகம் மிக அழகாக மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாய் அப்படின்னு வரும்பொழுது எந்த அளவுக்கு அது நன்றி விசுவாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஒரு ஒரு தெரு நாயாக இருந்தால் கூட, அதாவது நம்ம வளர்க்குற நாயை விட்டுடுங்களேன், ஒரு தெரு நாயாகவே இருந்தால் கூட ஒரு வேளை உணவு போட்டால் போதும், அந்த உணவு சாப்பிட்ட அந்த நன்றிக்காக ஒன்று அந்த உணவு கொடுத்தவர் சாகர வரைக்கும் அல்லது அந்த நாய் சாகர வரைக்கும் அந்த ஒரு வேளை உணவுக்காக அந்த நன்றி விசுவாசத்தோடு அவர் எப்போல்லாம் அந்த தெருவில் போகிறாரோ அப்போல்லாம் பாதுகாப்பாக அவர் பின்னாடியே அது வந்துட்டு போகிறத நம்ம வந்து பார்ப்போம். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக தன்னால் முடிஞ்ச உதவியை அந்த நாய் பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் அந்த உதவியை செய்யும். வீட்லேயும் வளர்க்கக்கூடிய நாய்களை நம்ம பார்க்குறோம், அதுங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா தன்னுடைய உயிரே போனாலும் கவலைப்படாமல் அந்த அளவுக்கு அந்த நாய்கள் மிக அழகாக செயல்பட்டு உரியவர்களை அதனுடைய எஜமானர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் இந்த நாய் மாதிரி எந்த ஒரு பிராணியும் ஒரு நன்றியோடு இருக்கிறது கிடையாது. அப்போது இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த நாயை பற்றி இஸ்லாமிய பார்வை என்ன? முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கக்கூடிய இந்த நாயை ஏன் இஸ்லாம் வெறுக்குது அப்படின்னு. முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க, இஸ்லாம் நாயை வெறுக்குது, இன்னும் சொல்லப்போனால் நாயை பார்த்தாலே கொல்லணும்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியாக எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசுகிறதையும் நம்ம வந்து கேட்குறோம். நாய்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பார்வை அப்படிங்கிறது தெல்ல தெளிவானது. என்ன அப்படின்னு சொன்னாக்க நாயை பத்தாம் பொதுவாக போகிற போக்கில் அது வளர்க்கவே கூடாது அப்படின்னு இஸ்லாம் எந்த இடத்துலையுமே சொல்லலை. நாயை பொறுத்த வரைக்கும் நிபந்தனையோடு கூடின அனுமதியை தான் இஸ்லாம் கொடுத்துருக்கே தவிர முழுமையான முறையில் அது ஹராம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்போ நிபந்தனையோடு கூடின அனுமதி இஸ்லாம் ஏன் அதுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க சில விஷயங்களில் அறிவியல் பூர்வமான விஷயங்களையும் இஸ்லாம் உள்ளடக்கியிருக்கு, அதே சமயம் நம்பிக்கை அடிப்படையிலான விஷயங்களையும் இஸ்லாம் உள்ள வச்சுருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்பிக்கை அடிப்படையிலான விஷயம். நாய்கள் வளர்க்கப்படக்கூடிய அந்த வீடுகளில் வானவர்கள் நுழைய மாட்டாங்க. ஒவ்வொரு அதிகாலையிலையும் தொழுகையில் தன்னுடைய அடியார்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த அதிகாலை வீடுகளில் குரான் ஓதி கொண்டிருக்கிற சமயத்தில் முஸ்லீம்கள் இபாதத்தான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் தான் அந்த அதிகாலை நேரத்தில் தான் வானவர்கள் பர்கத் அப்படிங்கிற அந்த இறையருளை சுமந்து கொண்டு அந்த அடியார்களின் வீட்டுகளுக்குள் நுழைவாங்க. அந்த நேரத்தில் அந்த வீடுகளில் நாய் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாய் வானவர்களுக்கு அருவறுப்பான ஒரு விஷயம். அப்போ அந்த வீடுகளுக்குள்ளே அவங்க நுழைய மாட்டாங்க. அந்த நாய் அவர்களை பார்த்து, ஏன்னா நாய்களுக்கு அவங்களாம் கண்ணில் தெரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அப்போ வானவர்களை பார்த்து அந்த நாய் குலைக்கும் பொழுது அந்த குரல் அவர்களுக்கு கேட்க முடியாத அளவுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ இதையெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் அந்த வீடுகளுக்குள் நுழையாமல் திரும்பியே சென்று விடுவாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இஸ்லாத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்பிக்கை அடிப்படையிலான விஷயங்கள். இப்போ இதுக்கு வந்து அறிவியல் சான்று கொண்டு வரணும் அப்படின்னா முடியாது. இது முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தனிப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நேரடியாகவே வந்து ஒரு முறை சொன்னாங்க, நான் நேற்று இரவு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்கள் வீட்டுக்கு வெளியில் சில உருவங்களும் திரைச்சீலை, அதாவது அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க இல்லையா வீட்டு வாசலில், அதில் சித்திர வேலைப்பாடுகளும் இருந்தது, இது போக ஒரு நாயும் இருந்தது, அதனால தான் நான் திரும்பி போயிட்டேன் அப்படின்னோடனே இறைத்தூதர் முகம் வந்து வாடி போகுது. சரி என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொன்னாக்க வெளியில் இருக்கிற உருவத்தில் இருக்கிற தலையை வெட்டி எடுத்துருங்க, அது ஒரு மரமாக மாறிடும், ஏன்னா அந்த மரத்தில் தான் அந்த உருவம் இருக்குது.
அப்போ அந்த திரைச்சேலையை கிழிச்சு எடுத்து அதில் தலைகாணி உரிய செஞ்சுருங்க, நாயை அங்கேருந்து திருத்தி விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறை தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மாதிரியே மிக அழகாக அதை செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இறை தூதர் அவர்கள் கூட சில நேரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு நாட்கள் வானவர்கள் இறை தூதர் அவர்களை சந்திக்காத ஒரு நிலையை உணர்கிறாங்க. அவருடைய வீடு தேடி வானவர்கள் வரல, தினமும் வந்து போக இருந்த நிலையில் இரண்டு நாட்களாக வரவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க வீட்டு வாசலில் நாய் இருக்குது அப்படின்னு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நாய் தெருவில் ஓரமாக தானே படுத்துக்கிட்டு இருக்கு வீட்டு ஓரமாக அப்படின்னு வந்து நான் நினச்சேன், அது பசியாக இருக்கிறதுனால நான் சாப்பாடும் வச்சேன், சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கிருச்சின்னு பொழுது அந்த நாயை அங்கேருந்து திரத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வானவர்கள் வந்திருக்காங்க. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதர்களான நம்மளுடைய நிலை என்ன, இந்த காரணத்தினால தான் நாய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீடுகளில் செல்ல பிராணியாக வளர்ப்பதற்கு இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது. முழுமையான தடையல்ல, நிபந்தனைக்குட்பட்ட தடை. இப்போ நாய்களை பொறுத்த வரைக்கும் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ முழுமையாகவே வெறுத்தாங்களா, அந்த நாயை வந்து கொல்ல சொன்னாங்களா, இல்லை அவங்க கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒரு நாய் தெரு வழியாக இறை தூதர் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரிய அளவில் தண்ணி தாகத்தில் அது சோர்ந்து போயிருந்ததை பார்த்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அருகாமையில் இருக்கிற கிணறு அந்த கிணத்துக்குள்ளே அவங்களே இறங்கி தன்னுடைய காலுறை அந்த சாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கழட்டி அதை தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு வந்து நாய்க்கு நீர் புகட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயலை இறைவனும் அங்கீகரித்தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஷைத்தானுடையது அப்படின்னோ, அதை இறை தூதர் அவர்கள் கொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறதோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போ இந்த நாய் இவ்வளவு விஷயங்களை இறை தூதர் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க, கவனத்தோடு அதை வீட்டில் வளர்க்குறத மட்டும் தவிர்த்திருக்கிறாங்க, நமக்கும் அதை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இந்த நாய் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செல்ல பிராணியாக வளர்ப்பதற்கு தான் நமக்கு தடை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ எந்தெந்த இடங்களில் நாய்களை வளர்க்கலாம் அப்படின்னா, மிக நிச்சயமாக உங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு நாய் தேவை அப்படின்னா அதற்கு மட்டும் அனுமதி உண்டு. அதே மாதிரி வயல்காடுகளில் உங்களுக்கு நிலம் இருக்குது, அதில் உங்களுக்கு வயல்காடு இருக்குது, அந்த நிலங்களை பாதுகாக்கணும், மற்ற ஆடு மாடு பறவைகள்லாம் வருது, அதை விரட்டுறதுக்கு உங்களால் ஓட முடியாது, நாய் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தாராளமாக வளர்க்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. அப்போ இது மாதிரியான விதிவிலக்குகள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அந்த நாய்களை வேட்டைக்கு பழக்கி அந்த வயல்காடுகளில் இருக்கக்கூடிய இந்த சிறிய மிருகங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இந்த முயல் காடை இது மாதிரியான விஷயங்களை இந்த நாயை வச்சு வேட்டையாடி அந்த மிருகங்களை அந்த இறைச்சிகளை உண்பதற்கு கூட நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வேட்டை நாய்க்கு கவனமாக பயிற்சி அளிக்கணும், அதோடைய பல்லு கூட படாமல் அதோடைய எச்சில் கூட படாமல் அது மிக கவனமாக பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா அழகாக அது அப்படியே அந்த 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 பொருளை வந்து கவ்விக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும். அப்போ இப்படியெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு. நாய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வியாபாரமாகவும் கொண்டு வர்றதுக்கு இறை தூதர் அவர்கள் தடை விதிச்சிருக்காங்க. அதாவது நாயை வித்த காசு இருக்கு பாருங்க, அதை இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், நாயை வந்து வியாபார பொருளாக மாற்றக்கூடாது அப்படின்னு. அப்போ நாய்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விஷயங்களை இறை தூதர் சொன்னாலும் கூட நிபந்தனையோடு கூடின அனுமதி இஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ இவ்வளவு கவனமாக அது கொடுத்துருக்கும் பொழுது நம்பிக்கை சார்ந்த அடிப்படையில் மூலியமாகவும் இது வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது நடைமுறையிலையும் நம்ம வந்து பார்க்குறோம். எவ்வளவுதான் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை நம்ம சுத்தமாக வச்சு கொண்டு இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு ஊசியை வந்து அதுக்கு நம்ம போட்டாலும் கூட அந்த நாய் கடிச்சுது அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக கடி வாங்கின மனிதர் ஒரு நீண்ட காலத்துக்கு வைத்தியத்தில் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுது. அவர் வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கணும் குறிப்பிட்ட நாளுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எதிர்மறையான பாதிப்புகள் அவருக்கு வரும். நாய் மாதிரி அவர் கொலைக்கிறதும் மூச்சு வாங்கிறதும் எதை பார்த்தாலும் பதட்டமாகவே இருக்கிறதும், அவருக்கு வந்து தண்ணியை பார்த்தாலும் பயமாக இருக்கும், வெளிச்சத்தை பார்த்தாலும் பயமாக இருக்கும், அவர் வந்து ஒரு கும்மிருட்டிலேயே வச்சுருப்பாங்க. அதாவது நாய் கடித்த அறிகுறி மனிதர்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் எந்த விதமான மருந்தும் அதுக்கு பலன் கொடுக்காது. மிக நிச்சயமாக ஒரு நாய் கடித்து ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் போய் அந்த அறிகுறி வெளியே தெரியுது பாருங்கள்,
அந்த ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை, மூச்சு வாங்கும், தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும், வெளிச்சத்தை பார்த்தா பயப்படுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு மருந்தே கிடையாது. அப்படி ஒரு ஒரு அறிகுறி ஒரு மனிதருக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க அதிகபட்சம் 3 நாள்லேயே அவர் இறந்துருவார். அப்போ இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் இந்த நாய்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இதை இறை தூதர் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்கள். குறிப்பாக வீட்டில் வளர்க்குறதுக்கு அது எவ்வளோ அழகாக பொருந்தி போகுது பாருங்கள். அப்போ இந்த நாய்க்குள்ளே இருக்கிற அந்த ரேபிஸ் அப்படிங்கிற அந்த புழு இருக்கு பாருங்கள். பொதுவாக நாய்களுக்கு தான் அந்த ரேபிஸுங்கிற அந்த ஒரு வைரஸ் இருக்கிறதா சொன்னாலும் கூட உண்மை என்ன அப்படின்னா எல்லா கால்நடைகளுக்கும் இந்த ரேபிஸுங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு பூனைக்கும் இருக்கும், ஆடுக்கும் இருக்கும், மாடுக்கும் இருக்கும், கோழிக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இந்த வைரஸ் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறது நாய்கள் கிட்ட தான், ரொம்ப அதிகமாக நாய்கள் கிட்ட தான் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் வளரும். அப்படி இருக்கும்பொழுது அந்த நாய்கள் வந்து நம்மளை நக்குச்சு அப்படின்னாலும் கூட அது பாசமாக தான் நக்கும். ஆனால் நம்ம உடம்புல அந்த இடத்துல ஒரு சின்ன கீரலோ காயமோ இருந்து அதுக்குள்ளே அந்த எச்சில் போய் உக்காந்துது அப்படின்னு சொன்னாக்கா அந்த எச்சிலோடு சேர்ந்து அந்த ரேபிஸ்ங்கிற வைரஸும் உள்ளே போயிடும். அந்த புழு இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த ரேபிஸை கட்டுப்படுத்துறதுக்கு இன்றைக்கி மருந்துகள் இருக்குது அப்படின்னு நமக்கு சொன்னாலும் கூட அந்த ரேபிஸ் முழுசாக அழிக்கிறதுக்கான மருந்து கூட நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஏற்படுத்துகிற உடல் பாதிப்புகள் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து நம்ம மீள்றதுக்கு பல நாட்கள் ஆகும். இது எல்லாம் நம்ம வந்து நாய் கடித்த உடனேயே செய்யணும். நாய் பூறினாலும் பிரச்சனை, நக்குனாலும் பிரச்சனை, கடித்தாலும் பிரச்சனை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வீட்டில் வளர்க்குற நாயை நம்ம ஊசி தானே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் சமீபத்தில் கூட நான் வந்து இப்போ ஒரு பத்திரிக்கையில் படித்தேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா கோயம்புத்தூர் சைடில் தான் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய நாய்க்கு உணவு வைக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த நாய் கடிச்சிருச்சு. உடனடியாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த இடத்த சோப் போட்டு கழுவி, ஏன்னா இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அழகாக சோப் போட்டெல்லாம் அவங்க கழுவிருக்கிறாங்க, ஆல்கஹால் போட்டு கூட கழுவிருக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நேராக மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனை தான். அங்கே போன உடனே அவங்க உடனடியாக தடுப்பூசிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நடக்குது? ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நடக்குது. இவ்வளவு செஞ்சோம், திடீர்னு நல்லா இருந்தா அந்த அம்மா எல்லாரோடும் உட்காந்து டைனிங் டேபிளில் பேசி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு கொலைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா அறிகுறிகளும் வெளியே வந்திருக்கு. 3 நாளில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே டாக்டர் வந்து ரொம்பவும் குழப்பம் அடைஞ்சிட்டார். அந்த நாய்க்கு ஊசி போட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு நாய் கடித்த உடனேயே இவங்களுக்கும் அந்த தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. இது போக அந்த அம்மா எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு மருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எப்படி இது நடந்தது அப்படின்னு புரியாமல் அவருடைய சீனியர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அவர் சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவுதான் நாய்களுக்கு தடுப்பூசி போட்டாலும் கூட 10% அந்த ரேபிஸ் வைரஸ் அந்த நாய்களுக்குள்ளே இருக்க தான் செய்யும். அந்த நாய் யாரையாவது கடிச்சிது இல்லை நக்கிடுச்சு இல்லை கீறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது மூலியமாக மனிதர்களுடைய உடலுக்குள்ளே போகக்கூடிய அந்த ரேபிஸ் இருக்கு பாருங்கள். அவங்களுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம ஊசி போட்டாலும் கூட இவங்களுக்கு இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் இந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது என்ன அப்படின்னா நாயை நாங்கள் செல்ல பிராணியாக வளர்க்குறதுக்கு தான் வாங்குகிறோம் அப்படின்னா இஸ்லாம் இதுக்கு அனுமதியே கொடுக்கறதில்ல. ஏன்னா அறிவியல் பூர்வமான காரணங்களும் இருக்குது, மறைமுகமான காரணங்களும் இருக்குது. இந்த 2 காரணங்களால் தான் செல்ல பிராணியாக அதை வளர்க்காதீங்க. ஏன்னா செல்ல பிராணியாக வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மடியில் உட்கார வச்சுட்டு தடவி கொடுக்கறது, நம்ம சாப்பிட்ற உணவில் அதுக்கும் பங்கு கொடுக்கறது, தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரே தட்டில் அவங்க ஒரு பாதி சாப்பிடுவாங்க, இவங்க ஒரு பாதி சாப்பிடுவாங்க. குழந்தைகளை வந்து முகத்தெல்லாம் நக்க விடுறாங்க. இப்போ வெளிநாட்டில் கூட பாலிமர் நியூஸ் தான் நினைக்கிறேன், அதில் நான் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து நாயை வந்து ஆசையாக வளர்த்துருக்காரு. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாய் வந்து இவருக்கு காலில் அடிபட்டுருக்கு, காலை நக்கியிருக்கு. அப்போ ரேபிஸ் பரவச்சுன்னு ஒரு காலை எடுத்துட்டாங்க. இன்னொரு காலிலையும் பிரச்சனை வந்திருக்கு, அந்த காலையும் எடுத்துட்டாங்க. 2 கையிலையும் பிரச்சனை வந்திருக்கு, 2 கையையும் வெட்டிட்டாங்க. மூக்கில் நாய் நக்கியிருக்கு, இந்த மூக்கு பாதிப்புக்குள்ளாயிடுச்சு. டாக்டர்கள் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா மூக்கு மட்டும் பாதிப்பாகல, முகம் பாதிப்பாயிருக்கு. இப்போ இவரை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் அவர் வளர்க்குற நாய் மாதம் மாதம் ஊசி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் இந்த நாய்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. நாய்க்கு வந்து அதெல்லாம் நார்மலான விஷயம். ஆனால் அதோடைய வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே ஏறுது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உடம்பு வந்து அதை சீக்கிரமாக அடாப்ட் பண்ணாது. அப்போ மிக நிச்சயமாக பயங்கரமான பாதிப்புகளும் மேலதிகமாக மரணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக இறைவன் நாயை எந்த வகையில் அனுமதித்து எந்த வகையில் தடுத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க
செல்லப்பிராணியை வளர்க்குறதுக்கு தடையும் பாதுகாப்புக்காக வளர்க்குறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கிறத நாம் நம்மளுடைய மார்க்கத்தில் பார்க்குறோம். இறை தூதர் அவர்கள் இது மாதிரியான அறிவுறுத்தல்களை சொல்லும் பொழுது அவர் ஏதோ சும்மா வாய்க்கு வந்ததை நம்ம பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இறைவன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த நபி தன்னுடைய மன இச்சைப்படி பேசுவதில்லை அப்படின்னு குரான்லேயே இறைவன் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நாயை வைத்து நம்ம வியாபாரம் செய்கிறது முழுமையாக தடை செய்யப்பட்ட விஷயம், வளர்க்குறதுங்கிறது நிபந்தனைக்குட்பட்ட விஷயம், செல்லப்பிராணியாக வளர்க்குறதுக்கு மிக நிச்சயமாக அனுமதி கிடையாது, அது தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.